அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அல்லவரை, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? எப்பொழுது நம்மிடம் அறம் வளரும்? அல்ல வைத்தேயே அறம் பெருகும். நல்லவை நாடி இனிய சொல், பிறருக்கு நன்மை தரக்கூடிய நல்ல இனிமையான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவோரிடத்தில் கண்டிப்பாக பாவங்கள் தேய்ந்து அறம் வளர்ச்சி பெறும் என்று சொல்கிறார். ஒருவருக்கு நல்லதை சொல்லி வழி நடத்தினாலே அவருடைய ஆத்மா தூய்மை பெற்று அந்த ஆத்மாவே நம்மை வாழ்த்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதனால் நமக்கு நன்மைகள் உண்டாகும், அறம் வளர்ச்சி பெறும், பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று குறிப்பிடுகிறார். பாவம் போவதற்கு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுத்தாலே போதும், இனிமே தரக்கூடிய சொற்களை சொல்லிக் கொடுத்தாலே போதும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.